இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 70வது சுதந்திர தினம் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடந்தேறியிருக்கின்றது. பிரதமர் மோடியின் சிறப்புரை கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் இந்த சிறப்புரையில் நீண்ட நெடிய உரையாக இருக்கின்றது. இதுவரை யாருமே இந்த அளவுக்கு நீண்ட நெடிய உரையை பேசியதில்லை என்கின்ற கணக்கு நமக்கு தெரிகின்றது. அது ஒருபுறம் இருக்க, அவர் பேசாத துறைகளும் அதில் இல்லை என்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலும் நம்மிடையே இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக தீவிரவாதம், மக்களுக்கு சென்றிட வேண்டிய நலத்திட்டங்கள், ஏற்கனவே பின்தங்கியிருந்த திட்டங்களுடைய முன்னெடுத்துச் செல்லக்கூடிய முயற்சி, செயலாக்க வடிவங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு சேர வேண்டிய மற்ற பல திட்டங்கள், இதுபோன்ற பலதரப்பட்ட திட்டங்களை அவர் மகாபாரதத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த பீமர் பற்றி சொல்லிக்கக்கூடிய தகவல்கள் ஆகட்டும், அதில் பல தகவல்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. வருமான வரி உட்பட பலதரப்பட்ட திட்டங்களை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கின்றார். இந்த சிறப்புரை எந்த வகையில் மக்களுக்கு சென்றடைய தயாராக இருக்கின்றது, சென்றடைந்து இருக்கின்றது? மோடி அவர்களது உரை வெறும் உரையாக இருக்கின்றதா, செயலாக்கம் பெற்றிருக்கின்றதா? வாருங்கள் விவாதிக்கலாம் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில். நேற்றைய உரையின் பலன் இன்னும் வரக்கூடிய காலங்களில் 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றிருக்கின்றார். சுதந்திர தின வாழ்த்துக்களை செய்தி சொன்னதோடு மட்டுமல்லாமல் பல சிறப்பு செய்திகளையும் சொல்லியிருக்கின்றார். இந்த சிறப்பு செய்திகள் மக்களுக்கு, மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கின்றதா, அல்லது இது இன்னும் செயலாக்கம் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதா? இதற்காக நம்முடைய 2 ஆளுமைகள் இணைகிறார்கள். 1, தமிழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர் பாஜகவை சேர்ந்த திரு டாக்டர் ஜி கே எஸ் செல்வகுமார் அவர்கள். அதே போல சமூக ஆர்வலரும் ஆன்மீக மீட்பு முன்னணியை சேர்ந்த பாலவாடி திரு வண்ணன்லவன் அவர்கள். திரு வண்ணன்லவன் அவர்கிட்ட நம்ம கேள்வி ஆரம்பிக்கலாம். இந்த முக்கிய அம்சங்களாக 9 அம்சங்களை ஒரு சுதந்திர தின உரையில் பேசியிருக்கின்றார். அது குறிப்பாக சொல்ல வேண்டும்னா, காஷ்மீருடைய இளைஞர்கள் பிரச்சனைகள் ஆகட்டும், அல்லது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெஷாவூர் நகரில் ஏற்படக்கூடிய அந்த குழந்தைகள் மரணத்தை பற்றியான எம்பிக்களுடைய நம்ம நாட்டினுடைய அந்த தன்மையை வைத்து பேசியிருப்பதாகட்டும், தீவிரவாதத்துக்கு அப்பாவி மக்கள் வந்து இரையாவதை பற்றி பேசியிருக்கிறார், இது போன்ற பல தகவல்களை மையப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த உரை எந்த அளவுக்கு நன்மை பயப்பதாக இருப்பதாக தெரிகிறது, அல்லது வந்து செயலாக்க வடிவம் பெறுவதற்கு இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது? இந்தியாவில் இதுவரை இருந்த எத்தனையோ பிரதமர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் ஒரு இளமை தோட்டத்தை ஏற்படுத்தியதில் நரேந்திர மோடிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதே போல நேற்றைய சுந்தர தின அவருடைய உரையை பார்த்தீர்களே ஆனால், ஒரு கேட்பவர் எல்லோருக்கும் ஒரு எழுச்சி ஏற்படுகின்ற ஒரு உரையாக அது அமைந்திருக்கிறது. ஆனால் வழக்கமான மேடை பேச்சுகளில் எப்படி ஒரு நல்ல பேச்சாளர் பேசும்போது நாம் கைதட்டி அந்த மேடையை விட்டு நகர்ந்த பிறகு அந்த உரையை மறந்து போகிறோமோ, அந்தளவுக்கு இந்த மோடியினுடைய பேச்சு அமைந்து விடுமோ என்கிற ஒரு அச்சமும் எழுகிறது. ஏனென்றால் சமீப காலத்தமாக பிஜேபியினுடைய செயல்பாடுகளும் மோடியுடைய பேச்சும் ஆவேசமாகவும் அனுதரிக்கும் விதமாகவும் அமைந்தாலும் கூட, செயல் வடிவம் என்கின்ற வருகின்ற போது பல கேள்விக்குறிகள், சந்தேகங்கள் எழுகின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம், அவர் உரையெல்லாம் செயல் வடிவம் வரும்போது தான் அது குறித்த சரியான விமர்சனம் நாம் வைக்க முடியும். இல்லை, இது நீங்கள் செயல் வடிவம் பெறலைங்கிறத எதை அடிப்படையில் வைத்து பேசுகிறீர்கள் அப்படின்னு தெரியல. இதுவரைக்கும் அவர் செயலாக்கங்களை வைத்து தான் அவர் பேசியிருக்கிறார். உதாரணமாக ஒரு விடயம் சொல்லுங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். 1500 கிலோமீட்டர் கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வேக்கான அந்த பாதைகள் போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 3500 கிலோமீட்டருக்கான அந்த பாதைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னால், இது செயல் வடிவம் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தானே? அதை எப்படி நீங்கள் வந்து செயல் வடிவம் பெற இன்னும் போகலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? கடந்த 10 ஆண்டுகள் ஒரு 10,000 கிலோமீட்டர் பொது மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, வெகுஜனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கின்றது? அவர் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார், அதை தொடர்ந்து உங்களுடைய தரப்பு என்ன, உங்களுடைய விடயம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம். பாரத பிரதமர் அவர்கள் இதுவரை சுதந்திர தினத்திலே ஆற்றிய பிரதமரை விட திறந்த வெளியிலே அவர் ஒரு சிறப்பான உரையை ஆற்றியிருக்கிறார் என்பதை விட, ஒரு வளர்ச்சியான உரையை, இந்த நாடு எந்த அளவிற்கு வளர்ச்சி பெறப்போகிறது, வளர்ச்சி பெற இருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த 2 வருடங்களில் என்று சிறந்த முறையிலே விளக்கியிருக்கிறார்கள். அதுபோக பக்கத்து நாடுகளிலே எவ்வளவு ஆபத்துகள் நமது நாட்டின் மீது இருக்கின்றன, பக்கத்து நாடுகள் மீது அவர்கள்
வைத்த அணுகுமுறைகள், வெளிநாடுகளிலே அவர் வைத்த தலைவர்களிடம் வைத்த அணுகுமுறைகள், சுற்றுப்பயணங்கள் மூலமாக இந்த நாட்டிற்கு என்ன நல்லது நடந்திருக்கிறது என்பதை பற்றியும் இந்த நாட்டிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் எவ்வளவு பயன்கள் அடைந்திருக்கிறது என்பதை விரிவாக கூறியிருக்கிறார்கள். மின்சாரத்துறையிலே அதுபோக மின்சாரத்துறை மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனை கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுக்க முடியும், எத்தனை கிராமங்கள் இல்லாமல் இருக்கிறது என்ற கணக்கும் கூட சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இதுவரைக்கு செயல்படாமல் இருந்ததை எல்லாம் போக்கும் வரையிலே அவர் சொல்லியிருக்கிறார்கள். குடிநீர் தட்டுப்பாடை நீக்குதல், கழிப்பறைகள் கட்டுதல், இத்தனை கிராமங்களுக்கு 2 கோடி கிராமங்களுக்கு வந்து கழிப்பறைகளை கட்ட வேண்டும், கட்டி முடித்திருக்கக்கூடிய கிராமங்களுடைய பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு வளர்ச்சி திட்டங்களை இதுவரைக்கு எந்த பிரதமரும் கூறியவில்லை. கழிப்பறை அந்த இது சொன்ன போது சொல்லியிருக்கீர்கள், அந்த கழிப்பறைக்கான ஒரு அத்தியாவசியம் ஒரு வீட்டிற்கு தேவை. கிட்டத்தட்ட 10,000 கிராமங்களுக்கு மேலே மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 20,000 கிராமங்களுக்கு வந்து இது போன்ற கழிப்பறை வசதிகள்லாம் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னன்னா, இந்த கழிப்பறை கட்டக்கூடிய இந்த திட்டம் காங்கிரஸ் ஆட்சியிலே வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் செயலாக்கம் பெறுவதற்கான முனைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை செய்திருக்கிறீர்கள். இதை வந்து நீங்கள் மட்டும் செய்வதற்கான அதில் சொந்தம் கொண்டாடுவதற்கான எங்கே அதில் ஒரு இது இருக்குது? அவர் முதல் சுதந்திர தின உரையிலேயே கழிப்பறை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் சொல்லும் பொழுது காங்கிரசாரர்கள் அன்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதையெல்லாம் சுதந்திர தினத்திலே அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கூறினார்கள். அப்படியென்றால் அவர்கள் 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவர்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த கழிப்பறைகளை இந்த மக்களுக்கு நாட்டுக்கு கட்டி கொடுக்கப்படவில்லை? சுகாதாரத்தின் மீது ஏன் இந்த அரசாங்கங்கள் பழைய அரசாங்கங்கள் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். சுகாதாரத்தின் மீதும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற முனைப்புடனேயே இந்த விஷயத்தை அவர் அறிவித்திருக்கிறார்கள். திரு வண்ணன்லவன் நம்ம கேட்கலாம். இந்த திரு செல்வகுமார் அவர்கள் சொல்லுகின்ற போது கழிப்பறை கட்டுதல், அதே மாதிரி மின்சாரம் வழங்குதல் போன்ற திட்டங்கள் எல்லாம் செயல்வடிவம் பெற்றிருக்கின்றன. இதற்கு முந்தைய ஆட்சியில் அதுக்கு அடிகோலப்பட்டிருந்தாலும் செயலாக்கம் பெறுவதில்லை. திரு மோடி அவர்கள் பேசுகின்ற போது கூட என்னன்னா, இதுவரைக்கும் நாங்கள் வந்து எந்த திட்டங்களும் கிடப்பில் போடவில்லை, அந்த திட்டங்கள் எடுத்து செயல்பட பண்ணியிருக்கோம். இதே வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது இருக்கக்கூடிய கொண்டு வந்த திட்டங்கள் வந்து சிலவற்றை அடுத்து வந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் வந்து அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். அதை வந்து திருப்பி நாங்கள் எடுத்து இப்போ போன ஆட்சியாளர்கள் இருந்த திட்டத்தை நாங்கள் கிடப்பில் போடாமல் எடுத்து செயல்வடிவம் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வங்கி கணக்கு கூட தொடங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து இருப்பு பாதைகளுக்கு அமைக்கக்கூடிய திட்டமாகட்டும், நாற்கர சாலை அமைக்கக்கூடிய சாலைகள் அமைக்கக்கூடிய திட்டமாகட்டும், அத்தியாவசியத்தை உணர்த்தக்கூடிய மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டமாகட்டும், எல்லாவற்றையும் செயல்படுத்தி தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது செயலாக்கம் பெறாத இருக்கக்கூடியதாக அச்சுறுத்தல் அல்லது ஒரு யோசனை வருகிறது, ஒரு அச்சம் வருகிறது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அதாவதுங்க, முந்தைய அரசாங்கங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் சிலவற்றை பிஜேபி தொடர்ந்து நிறைவேற்றுகிறது அப்படிங்கிற ஒரு வாதமே பேச்சுக்கு பிஜேபி தரப்பை நம்ம நியாயப்படுத்துவதாக அமைந்தாலும் கூட சில நடைமுறைகள் கொண்டு செல்லப்பட்ட பிறகு அதை நிறுத்த முடியாது. அந்த அடிப்படையில் பல திட்டங்களும் கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் மாற்று அரசாங்கத்துக்கு இந்த திட்டத்தினால பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று திட்டங்களை நிறுத்துறாங்க அல்லது திட்டங்களுடைய பேரை மாத்துறாங்க, அந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டுருக்கு. இல்லை, திட்டங்கள் பேர் மாற்றினாலும் திட்டங்களை மாற்றியிருந்தாலும் அது செயல் வடிவம் பெறுகிறதில் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரு குறை இருக்கிறது? இல்லை, ஒரு அரசாங்கம் என்பது தொடர்ந்து செயல்படுவது தான். அது சில திட்டங்களை கொண்டு வரும்போது யார் கொண்டு வந்தாலும் அடுத்து வர அரசாங்கம் இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்தது, இடையில பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி இருந்தது. ஜனதா கட்சி கொண்டு வந்த சில திட்டங்கள் காங்கிரஸ் தொடர்ந்து நிறைவேற்றிச்சு, காங்கிரஸ் கொண்டு வந்த சில திட்டங்களை ஜனதா கட்சி நிறைவேறிச்சு. ஏன்னா அரசியல நடைமுறை அடிப்படை தேவைகள் அதை யாருமே நிறுத்த முடியாது. சில திட்டங்களுடைய பெயர்கள் வேணா மாத்தலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சத்துணவு திட்டம்பாங்க, காமராஜர் கொண்டு வந்தது ஒரு கட்டம், அரசியல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு பேர் ஆச்சு, இப்போ பார்த்தா அம்மா இலவச உணவு அளவுக்கு அது பேர் மாறி இருக்கு. காலத்திட்டமாக அவங்க பேர் மாத்துறாங்க இல்லையா, திட்டங்களுடைய வடிவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளோதாங்க. இல்லை, இப்போ இதில் அதில் ஆக என்னன்னா முந்தைய இருந்த திட்டங்களை வந்து இப்பொழுது அது அவ்வளோதான். என்னுடைய கேள்வியே, பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்காக புதிதாக என்ன திட்டங்களை அறிவித்தது, என்ன திட்டங்களை நிறைவேற்றியது? ஏன்னா எனக்கு ஒரு அடையாளம்னா நான் என்னுடைய தனித்தன்மையை நான் எதை பதிவு பண்றேனா அது அடையாளம். அந்த மாதிரி பிஜேபி தனித்தன்மையாக பதிவு செய்தது என்னங்கிறது என்னுடைய கேள்வி. அரசாங்கம் வந்து நீங்கள் உலகத்திலேயே இதுவரை செயல்படுத்த முடியாத ஒரு திட்டம், எந்த வங்கிக்கு சென்றாலும் 1,000 ரூபாய் இல்லாமல் யாரும் வங்கி கணக்கு தொடங்க முடியாது. அப்படியே தொடங்குவதாக இருந்தாலும் கூட வங்கியில் கணக்கு வைத்திருப்பவரிடம் சென்று அவரிடம் கையெழுத்து வாங்கி, சாட்சி கையெழுத்து வாங்கி வங்கியிலே இது பெற முடியும்.
அப்பொழுதுதான் அக்கவுண்ட் வந்து ஆரம்பிக்கப்பட முடியும். அப்படி ஒரு கணக்கு தொடங்குவதை இன்று இரண்டே வருடத்திலே 10 கோடிக்கு மேற்பட்டவர்கள் ஜன்தன் திட்டத்தின் மூலமாக இன்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் வங்கி கணக்கு தொடங்கி இருக்கிறார்கள். இன்று பென்ஷன் வாங்குபவர்களெல்லாம் போய் லைனில் நின்று அரசாங்கத்திடம் அந்த பணத்தை பெறுவதற்காக மிகவும் சிரமத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் என்று அவர்கள் பென்ஷன் எல்லாம் என்று மோடி அவர்கள் சொல்லும்போது குறிப்பாக திரு மோடி அவர்கள் சொல்லுகின்ற போது கூட வருமான வரி உபரியாக செலுத்தினவர்கள் மிகுதியாக செலுத்தினவர்களுக்கு அந்த மீண்டும் பெறக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்காக அது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்குது. இந்த சிஸ்டம் எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் வந்து மின் இணைப்பு பெற செய்து அதற்காக வந்து அந்த துன்பப்படக்கூடிய நிலையை மாற்றிருக்கும், நடுத்தர குடும்பங்களுடைய சிக்கலை தீர்த்துள்ளோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். இது வந்து நம்ம இப்பயும் பார்க்க முடியுது. டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இப்போ திரு செல்வகுமார் அவர்கள் சொன்னது போல நம்ம வந்து எந்த ஒரு திட்டத்தையும் மின் இணைப்பு மூலயமாக கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணும்போது அது வந்து எளிமைப்படுத்தப்படுகிறது. நம்ம போய் அங்கே நின்று தான் பண்ணணும், செய்ய வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் பண்ணிடலாம், அது ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியக்கூறுகள். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிங்க, வரி செலுத்துகிற விதத்தில் தான் இவங்க சீர்திருத்தம் பண்ணுறாங்க. வரியை தீர்மானிக்கிறாங்கல்ல அந்த விஷயத்தை சீர்திருத்தம் பண்ணவே இல்லை. பொது வடிவத்தில் நீங்க பாக்கும்போது ஒரு நன்மை பயக்குகிற திட்டம் வந்து ஜிஎஸ்டி வடிவம் தெரியுது. இது இன்னொரு வகையில் பார்த்தோம்னா மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை பறிக்கிற வேலையா அமைகிறது மட்டும் இல்லாம வரி விருப்பு சம்பந்தமா எந்த கோளாறுகள் நிகழ்ந்தாலும் நம்ம முதல்ல வரி சம்பந்த கோளாறு இருந்ததுன்னா மாநகராட்சியோ வேற பகுதியோ நம்ம கேட்க முடியும், மாநில அரசாங்கத்தை கேட்க முடியும். மாநில அரசு கேட்க முடியாது. மாநில அரசு என்ன சொல்லும், வரிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இது மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு அவங்களும் தப்பிச்சுக்குவாங்க. மத்திய அரசாங்கம் நெருங்கி கேட்க முடியாது. நீங்க அப்படி வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் கை வரிச்சிட முடியாது. அதுக்கான குழு அமைக்கப்படும். நீங்க தனிநபர் வருமானம் எடுத்துக்கோங்க. தனி வருமானம் எடுக்கும்போது சில வருமான வரியெல்லாம் கட்டும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய வருமானம் 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட தொகைக்கு மேலே அந்த வருமானம் நான் சம்பாதிக்கும் போது 60% வரைக்கும் வருமான வரியை கட்ட வேண்டியிருக்கு. இந்த 60% வரி கட்டுறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணத்தை வரியாக கட்டதான்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பணமாக மாற்றக்கூடிய பல வேலைகளை பண்ணுறாங்க. ஆக அந்த கருப்பு பணமாக அவங்க பணத்தை உருமாற்றம் செய்யாமல் அதை முறையாக வரி செலுத்துவதற்கு என்ன வழின்னு ஒரு அரசாங்கம் தீர்மானிச்சுன்னு வச்சுக்கோங்க. வரிகளுடைய அளவை குறைக்கணும். நான் ஒரு பொருள் வாங்கினா பொருள் உற்பத்தி பண்றவருக்கு ஒரு வரி, விக்கிறவருக்கு ஒரு வரி. அந்த அடிப்படையில் தான் இப்ப வந்து வேட் சிஸ்டம்ங்கறத இதை மாத்தி அதை வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய இப்ப நீங்க சொன்ன அடிப்படையில் தான் ரொம்ப ஒரு எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள், கண்டிப்பாக நுகர்வோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அடிப்படையில் தான் இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது வந்து திருப்பி மாநிலங்களில் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது, மக்களவை மீண்டும் திருத்தப்பட்டதும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. திருப்பி அது வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போக வேண்டும். இது ஒரு சூழ்நிலைக்கு திரு செல்வகுமாரா வந்து திரு வண்ணன் அவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு வரிச்சுமையை வந்து ஒரு ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை தேவைதானா? அப்படி இருக்கும் அவர் வரி ஏய்ப்பு செய்வதற்கான ஒரு 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 பாதையை அரசாங்கமே உருவாக்கி தருவது போல் அமைகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வருமான வரியை பொறுத்தளவுக்கு 30% குறிப்பிட்ட ஒரு டார்கெட் வைத்து அதற்கு மேலே சம்பாதிப்பவர்களுக்கு 30% வைத்திருக்கிறார்கள். இன்று வருமான வரி ஏமாற்றுபவர்கள், பதுக்கி வைத்திருப்பவர்கள், கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் 45% மொட்டுமொத்தமாக 45% அவர்கள் வருமானம் வரி கட்டி அவர்கள் எல்லாம் அவருடைய பணத்தை வெள்ளையாக்கி கொள்ளலாம், முறையான கணக்குகளை தொடங்கலாம் என்று மோடி அரசாங்கம் என்றது அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக நாட்டிலே பல வகையான கருப்பு பணங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும், புதிதாக வரி செலுத்துபவர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய திட்டம். அவர்களுக்காக அந்த வந்து என்னன்னா இப்போ இந்த 40 திரு செல்வகுமார் அவர்கள் சொன்னார், 45% வந்து நீங்கள் வந்து 15% வரைக்கும் நமக்கு அதில் 30% தான் அதில் பேமெண்ட் பண்ணணும், திருப்பி அதில் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த திட்டம் எல்லாம் கூட நமக்கு வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக இருக்கு. காலம் அதிகப்படுத்தல் உதாரணத்துக்கு காஷ்மீர் பிரச்சனையில் வந்து திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறது வந்து எல்லாருமே பாராட்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. ஏன்னா இப்போ இந்த பலூச்சிஸ்தான் நாடாகட்டும் இல்லை கில்ஜித் போன்ற இடங்களிலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்ம நாட்டில் உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் கூடியவர்கள் நம்ம நாட்டில் உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சுதந்திரம், நம்முடைய வந்து ஜனநாயகத்தினுடைய அமைப்பு, அது எல்லாமே கட்டமைப்பு எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது தெரியும். இல்லை இங்கே இன்னொரு கேள்வி கேட்குறேங்க, இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு இருக்கிற உள்பகுதி இருந்த பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை நடந்தது. பாகிஸ்தான் அந்த அந்த பங்களாதேஷ் பகுதியில் ஜெயிச்ச கட்சியை ஆட்சி அமைக்க பாகிஸ்தானில் ஒட்டுமொத்த ஆட்சியில் இருந்தவங்க அனுமதிக்கலை.
உடனே அங்கிருந்து அகதிகள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. இந்திரா காந்தி துணிச்சலாக முடிவெடுத்து பாகிஸ்தான் மேலே போகிறது எடுத்து வங்காளதேசமாக ஒரு தனி தேசமாக பிரித்து கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட ஆளுமைகள் அதுக்கு பின்னாடி காங்கிரஸ்லையும் இல்லை இப்ப இருக்கிற பிஜேபிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. வாஜ்பாய் அவர்கள் விஜய் திவஸ் இப்ப வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம், உயிர் நீத்தவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவிச்சிட்டு இருக்கோம். சொல்ல முடியாது நடக்கும்போது. இப்ப கூட என்னன்னா, இப்ப நடக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இதே பிரச்சனை. நீங்க சொல்லக்கூடியவர்கள் சைனாவிலிருந்து ஊடுருவலா இருக்கிறது, பாகிஸ்தான் எங்களை வந்து சராசரி வாழ்க்கையை வாழ விடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழல் இந்த மக்கள் வந்து திணிக்கப்படுகின்ற போது, தீவிரவாதத்தால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அவர்களை வந்து கண்டிப்பாக ஒரு விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம் சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வாஜ்பாய் காலத்திலே ஒரு அருமையான திட்டமாக பாகிஸ்தானிடம் அவர்கள் அன்பான அணுகுமுறையை கையாண்டார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் கூட பாகிஸ்தான் தன்னுடைய சுயநல ஒரு குரூர புத்தியிலே கார்கிலே ஊடுருவி அந்த இடத்தை பிடித்தது. அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் திட்டத்தை மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடத்திலே மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி அந்த ஒரு நில அங்குல நிலத்தையும் கூட விட்டு கொடுக்காமல் இந்திய தேசத்திலே அந்த இடத்தை மறுபடியும் மீட்டெடுத்தார்கள். அதற்கு பின்னாலே போக்ரான் அணுகுண்டு வெடித்து உலக நாடுகளிடம் மிகப்பெரிய ஒரு வல்லரசு என்ற தோற்றத்தை வாஜ்பாயினுடைய காலத்தில் இந்த பாரத தேசம் பெற்றது. அதற்கு பின்னாலே மோடி அவர்கள் கூட 3 மாதத்திற்கு முன்னாலே நவாஸ் ஷெரீஃபினுடைய வீட்டினுடைய நிகழ்ச்சிக்கு திடீரென்று சென்று அங்கு கலந்து கொண்டதையும் கூட காங்கிரஸ்காரர்கள் எதிர்த்தார்கள். அவர்கள் செய்யும் முறை சரியில்லை என்றும் கூட கூறினார்கள். அவரும் அன்பான முறையில் தான் எல்லா நாடுகளிடம் பழகி கொண்டிருந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமயத்திலே பாகிஸ்தானது காஷ்மீரிலே எல்லா நாடுகளுக்கும் தெரியும், காஷ்மீரிலே பாகிஸ்தான் மூலமாகத்தான் தீவிரவாதம் வளர்கிறது. தீவிரவாதிகளுக்காக அங்கு ஒரு பயிற்சி முகாம்களை எல்லாம் நடத்தி அங்கிருக்க தீவிரவாதிகளை ஊடுருவ செய்கிறார்கள். அதற்கு இராணுவம் உதவி செய்கிறது, அதனுடைய உளவுத்துறை உதவி செய்கிறது என்பதையெல்லாம் எல்லா நாடுகளுக்குமே தெரியும். இப்பொழுதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சுதந்திர தின உரையில் கிட்டத்தட்ட 45% இருக்கக்கூடியவர்கள் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா நமது தேசத்தில் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள்னா அந்த அச்சுறுத்தப்படாமல் இருப்பதற்கான ஒரு எந்த விதமான திடமான கொள்கையோ அல்லது அதை பற்றியான ஒரு பேச்சு இடம் பெறவில்லை அப்படின்னு ஒரு வைக்கிறார்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த காஷ்மீர் நிலைமையிலே பார்த்தோன்னா இவ்வளவு காலம் வந்து இன்னும் இவ்வளவு காலமாக நீடித்து கொண்டே போகின்ற இந்த பிரச்சனை, இதற்கு முடிவு கொண்டு வர முடியாமல் நாம் இன்னும் திணறிக் கொண்டிருக்கின்றோம், அது மோடி அரசு இன்னும் அதை இன்னும் சரி செய்ய முடியாமல் இருக்கின்றது அப்படிங்கிறத குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதை பற்றிலாம் அவர் பேசவே இல்லை. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மட்டும் பற்றி பேசுகிறாரு, காஷ்மீரை பற்றி பேசுறதுக்கான அங்கே இருக்கக்கூடிய இயல்பு நிலை திரும்பதற்கான விஷயங்களை பற்றி பேசுறதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் இதை பற்றி இப்போ சொல்லும் பொழுது பாலிசிஸ்தான் பற்றியும் கில்கித் பகுதி பற்றியெல்லாம் இந்த நமது பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பிரதமரும் மாறும் பொழுதும் இந்த தேசத்தை வேறொரு மாதிரி எடுத்து செல்ல முடியும், அதே மாதிரி ஒரு அணுகுமுறையை வைத்து எடுத்து செல்ல முடியாது. 70 ஆண்டு காலமாக இந்த தேசத்திலே காஷ்மீர் பிரச்சனையானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டிலே ஆண்டிருந்தாலும் கூட இந்த நமது நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையிலே பாலுசிஸ்தான் பற்றியும் கில்கித் பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலே அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பாகிஸ்தான் எதையும் செய்யாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர்களுக்காக அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களே என்பதை பற்றி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், நீங்கள் இங்கு இந்த வன்முறையை தொடர்ந்தால் நாங்களும் அந்த மக்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்கும் என்ற முறையில் அந்த அப்பாவி மக்கள் தான் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்னன்னா, கிட்டத்தட்ட சராசரியா ஒரு 5000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 109 பேர் நிரந்தர ஊனமாயிருக்கிறார்கள், இந்தியா வல்லரசு நாடு சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா இதுல வந்து யதார்த்த வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து அத்தியாவசிய பொருட்கள் தேவைகள் இந்த நிறைவேற்றக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிறதானே, அப்ப அந்த ஒரு இயல்பு நிலைக்கு நம்மளால திரும்ப முடியல அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்தியா வல்லரசு நாடுன்னு சொல்றோம், ஒரு பின்லேண்டை பிடிக்கிறதுக்காக எங்கிருந்தோ அமெரிக்காக்காரன் வந்து அங்கே குண்டு போட்டு பின்லேண்டை பிடிச்சிட்டு போகிறான். வல்லரசு நாடுங்கிற நம்ம நாடாக முயற்சி செய்கிறோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற சின்ன நாடுகள் மேலே நம்மளால் ஆதிக்கம் செலுத்த முடியல. ஆதிக்கம் செலுத்துவதன் மீது நமக்கு கேள்வி, ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறது வந்து பொதுவாக இப்போ சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவில் அத்துமீறல் நடப்பதாக திரு செல்வகுமார் அவர்கள் சொன்னது, இந்த காஷ்மீர் பிரச்சனையில் அத்துமீறல் நடப்பதாக ஐநாவிடம் புகார் தெரிவித்திருக்கிறது.
இந்த புகாருக்காக ஒரு குழுவை அனுப்பிச்சு இங்க இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து நம்ம கிட்ட உரிமை கோரியிருக்கிறது. இந்த உரிமையை நான் மறந்து இருக்கிறோம் இருக்கு பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மோடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இல்லைங்க, நம்ம ஐநாவையே நிராகரிக்க வேண்டிய நம்ம நிலையில இருக்கு. ஏன்னா ஐநா ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது என்னுடைய வாதம் என்னன்னாங்க, ஐநாவே பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலா போக்குவரத்து எங்குது. ஏன்னா ஒரு ஐந்து நாடுகளுக்கு மட்டுமே வீட்டு உரிமை கொடுக்குது. ஜனநாயக இதில் வல்லரசுன்னு சொல்லிட்டு சீனா அமெரிக்கா மாதிரி சில நாடுகளுக்கு மட்டும்தான் வீட்டு உரிமை. நீங்கள் அந்த ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கிற மெஜாரிட்டியான நாடுகள் சேர்ந்து தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் அந்த வீட்டு உரிமை உள்ள நாடுகள் நிறைவேற்றி அந்த தீர்மானம் வேஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது ஐநா சபையை நம்புறது வேஸ்ட்டு. அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய வல்லாதிக்கத்தீங்க அங்கே நிலை நிறுத்தி ஆகணும். இலங்கையானாலும் சரி பாகிஸ்தானானாலும் சரி இந்த பிரச்சனையை எங்களுடைய கண்ட்ரோல் கேட்டுட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் ஐநா சபைக்கு போங்க அப்படி நிலைய அந்த ஆதிக்கத்தை எப்போ நிறுவுதோ அப்போதான் இந்துடைய வல்லரசுங்கிற ஒரு வடிவம் ஒரு பூரணமாகும். அது வரைக்கும் நீங்கள் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் விட்டு பேச்சு தான். இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள்? அவர்கள் சொல்லும் காரணத்திற்காக இன்று வரை பாரத தேசத்தை ஆண்ட எல்லா பிரதமர்களும் அந்த அதிகாரத்தை பெறுவதற்காகவும் ஐநா சபையிலே நிரந்தர உறுப்பினர்கள் ஆவதற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியானது பல நாடுகள் தடங்களாக ஒவ்வொரு தடவையும் தடங்களாக இருப்பதன் காரணமாக அது ஆக முடியவில்லை. அப்படி இருந்தாலும் கூட இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிரதமர்களும் அதாவது காங்கிரஸ் ஆகட்டும் எந்த பிரதமர் வந்திருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய விஷயத்தை இந்த கடந்த 30-35 ஆண்டுகளாக காஷ்மீர் விவகாரத்திலே மிக கடுமையான நடவடிக்கைகள் தான் எடுத்திருக்கிறார்கள். அப்படியே யாருமே விட்டு கொடுக்கவில்லை. இதுவரை இந்திரா காந்தி ஆகட்டும் ராஜீவ்காந்தி ஆகட்டும் எல்லா பிரதமர்களாக இருந்தாலும் காஷ்மீர் பிரச்சனை பொறுத்தளவுக்கு ஐநா சபையிலே இந்த 30-35 ஆண்டுகளாக எந்த பிரதமரும் விடவில்லை. அதுபோல நமது நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மூலமாக இன்று எல்லா நாடுகளிலுமே நமது இந்த தேசத்தை பற்றி நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். நன்கு புரிந்து வைத்திருப்பதன் காரணமாகத்தான் அருணாச்சல பிரதேசத்தை சீனா தன்னுடைய பகுதின்னு சொல்லிட்டு வரைபடத்துல அவங்க பகுதியை குறிப்பிடுறாங்க. தமிழக அரசு மத்திய அரசுக்கு அதை வந்து மறுபடியும் வந்து அதை சரி செய்ய சொல்லி உடனடியாக நமக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சொல்ல அதை இல்லைன்னு சொல்லல. திரு செல்வகுமார் அவர்கள் சொல்லுது என்னன்னா பல நாடுகளுக்கு சென்று அதற்கான நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் என்றால் கூட பல நாடுகளுக்கு சென்று கொண்டு மட்டும்தான் இருக்கிறார் இங்கே இருப்பதில்லை அப்படின்னு காட்டியிருக்கிறார்கள் பிரதமர் அவர்கள். காஷ்மீர் பிரச்சனையானது கூடிய விரைவிலே நல்ல ஒரு தீர்மானத்துடன் அது நிறைவேற்றப்படும். அவர் வெளிநாடு செல்வதை பற்றி எல்லோரும் குறை கூறலாம். ஒவ்வொரு நாட்டிற்கு செல்லும் பொழுதும் வளர்ச்சியின் அடிப்படையிலே நமது நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டிலே 125 கோடி பேர் மக்கள் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை ஒரு சிறப்பான நாடாக மாற்ற வேண்டும் என்று அவருடைய உரையிலே ஆற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலே வாழக்கூடிய இந்தியர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற முறையிலே முதல் முறையாக அவர் பகுதிகளை பற்றி பேசியிருக்க முதல் பிரதமர் பெருமையை அவர் நல்ல சிறப்புரையிலே அந்த மக்களும் கூட நமது மக்கள் நம்மை விட்டு சென்றிருந்தாலும் கூட வெளிநாட்டிலே இருந்திருந்தாலும் அவர்களையும் கவனத்தில் கொண்டு பேசிய பிரதமர் என்ற முறையில் இவர் தான் முதல் பிரதமர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுக்கு செல்லும் பொழுதும் இப்பொழுது ஈரானுக்கு சென்றார்கள் என்றால் அங்கு துறைமுகத்தை பெற்றிருக்கிறார்கள். அங்கு ஒரு உரத்தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான வேலைகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த அரேபிய நாடுகளுக்கெல்லாம் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவிலே மாற்றத்தை ஏற்படுத்த இந்திய பொருட்களை விற்பதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய முக்கிய வேலையை வெளிநாடுகளிலே தன்னுடைய பொருட்களை எல்லாம் அவர்கள் விற்பதற்காக ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் அவர்கள் நடப்பார்கள். எந்த நாட்டிலே அவர்கள் பொருட்கள் விற்கப்படவில்லையோ அந்த நாட்டிலே விற்பனையை தொடங்குவதற்காக அந்த நாட்டினுடைய அதிபர்களை முயற்சி செய்வார்கள். அதுபோன்று நமது நாட்டினுடைய பிரதமரும் இந்திய தேசத்திலே உருவாக்கக்கூடிய நமது இந்திய இளைஞர்களால் கரங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் விற்க வேண்டும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த நாட்டிற்கு வர வேண்டும். ஏனென்றால் அங்கு சென்று தொழிற்சாலைகளை வேலை செய்தால் அந்த தொழிற்சாலைகளில் வரக்கூடிய லாபத்தையும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலையை இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்து விட்டால் இந்த நாடும் உயரும்,
வேலைசெய்யக் கூடிய இளைஞர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டியதில்லை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியும் உயர்வேறும் என்பதற்காக ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் அவருடைய உரைகள் பொருளாதார ரீதியாகவே அமைந்திருக்கின்றன நிறைவு கருத்தா நான் பேசுறேன் நேற்றைய உரை பொறுத்தவரை சுதந்திர தின உரை மக்களுக்கு வலு சேர்க்கிறதா இல்ல இன்னும் வலிமை பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதா சுருக்கமாக வண்ண காகிதத்தில் வரையப்பட்ட ஒரு அழகான ஓவியம் பார்க்கலாம் ரசிக்கலாம் வெறும் காட்சியாக மட்டுமே இருக்கும் நடைமுறைக்கு வரும்போது தான் அதுடைய உண்மை தெரியும் அவர் சொல்லும் பொழுது வண்ண காகிதம் என்று சொல்லிவிட்டார் நமது தேசம் வண்ண கனவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேசம் அந்த வண்ண கனவுகளே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த கனவுகளை எல்லாம் நனவாக்குவதற்காக பிரதமர் அவர்கள் ஒரு சிறப்பான உரையை ஆற்றியிருக்கிறார்கள் நன்றி இவ்வளவு நேரம் வந்து நம்ம சுதந்திர தின உரையில் திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆற்றிய உரையினுடைய அம்சங்களை விவாதித்துக் கொண்டிருந்தோம் இந்த அம்சங்கள் செயலாக்கம் பெறுகிறது என்று அரசாங்கத்தினுடைய கையில் மட்டும் இல்லை நம்ம மக்களுடைய அரசாங்க அதிகாரிகள் மக்களுடைய கையிலும் இருக்கின்றது அதை சரியாக முறையாக நாம் செயல்படுத்தி அதற்கு உறுதுணையாக இருப்போமே ஆனால் இந்த திட்டங்கள் நிச்சயமாக வலுப்பெறும் வெற்றி பெறும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை அதே சமயத்தில் காஷ்மீர் போன்று இன்னும் நம்மால் சரி செய்ய முடியாத இடங்கள் இன்னும் இருக்கின்றன அந்த இடங்களை சீக்கிரமாக மிகவும் குறுகிய காலத்தில் இயல்பு நிலைக்கு அவர்கள் மக்கள் திரும்ப வேண்டும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை எங்கெல்லாம் நாம் தவறுகின்றோமோ அங்கெல்லாம் நாம் வந்து சரி செய்ய வேண்டிய இடங்களும் இருக்கின்றது இங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் தீர்க்க வேண்டிய நிலையும் இருக்கின்றது என்பதை மனதில் கொண்டு இந்த திட்டங்கள் வந்து சீக்கிரம் வெகுவாக வெகு சீக்கிரத்தில் சரி செய்யப்பட வேண்டும் நம்மிடையே இருந்த இந்த ஆளுமைகளுக்காக இந்த நேரத்தில் நாம் வந்து அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பாஜகவுடைய தமிழக மாநில பொறுப்பாளர் திரு டாக்டர் ஜி கே செல்வகுமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அதே போல சமூக ஆர்வலரும் ஆன்மீக மீட்பு முன்னணியை சேர்ந்த வாழவாடி வண்ணன்லவன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் மனக்கும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொண்டு மீண்டும் ஒரு மக்கள் நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் உண்மை மலரட்ட